வெல்கம் டு கேமிங் வித் குட்டி கோகுல் சேனல். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம், அப்படியே ரேங்க் மேட்ச்சில் 28 kills அப்படியே எங்கள் ஸ்குவாடே சேர்ந்து முடிச்சிச்சு. அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் நான் மட்டுமே 16 kills பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம அந்த கேம் பிளேவை பார்க்க போகிறோம். சரி, நம்ம இப்போ கேம்குள்ளே போய்விட்டோம். நம்ம சேனலுக்கு ஒரு டிஸ்கார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த டிஸ்கார்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் என் கூட பேசலாம், அப்புறம் என் கூட ப்ளே பண்ணலாம், நிறைய ரூம் மேட்ச் போட்டு நம்மலாம் ஜாலியாக அப்படியே விளையாடலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டிஸ்கார்ட் லிங்கில் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணணும். அதில் வந்தீங்கன்னா என் கூட பேசிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க, விருப்பந்தான் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். இப்போ நம்ம இந்த மேப்பில் மெயின் பிளேஸான பிரேசிலாவிலே இறங்குறோம். ஒருத்தர் அப்படிக்காகவே போயிட்டார், அவர் இப்போ திரும்பி வந்துடுவார், திரும்பி வந்துட்டார். நம்ம இந்த எப்போவுமே இந்த பிளாக் வீட்டில் இறங்கி இறங்கி நம்மளுக்கு பழக்கமாயிடுச்சு, அதனால் டைரெக்டாக வீட்டுள்ளே இறங்கிடும். அப்படியே எங்கப்பா லாவியில் கச்ச மாதிரி டக்குன்னு கச்சி பிடிச்சேன் இந்த கன்னு. ஏய், இந்த M10 கச்சிச்சு, கன் ஸ்கின்லாம் இருக்குது, ஆனால் இது எனக்கு வெறுப்பேச்சிச்சு பாருங்கள். இந்த கன்னு என்ன செம காண்டாயிடுச்சு. அதோடு அந்த கன்னையே எடுக்கக்கூடாதுன்னே முடிவு பண்ணிட்டேன் நான். அவ்வளோ வெறுப்பேற்றி விட்டுச்சு இந்த M10 உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ என்னை வந்து திட்டாதீங்க, நல்ல கன்னுன்னு என் கருத்துப்படி அது எனக்கு பிடிக்கல. நம்ம குளோவெல்லாம் நிறைய இருக்குது, ஏற்றுக்கலாம். வெஸ்ட்டு தான் முக்கியம், அதை இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. வெஸ்ட்டு ஏற்றுக்கலாம். இப்போது வெளியே அப்படியே எகிரி குச்சி போயிடலாம். எனிமி கண்ணுலாம் மாட்டிடுங்க, எனிமி எங்கேயாவது இருக்கீங்களா? 16 kills சும்மாலாம் பண்ண முடியாது, அது வந்தவங்க நூப்புலாம் கிடையாது. ஒரு மீடியம் ரேஞ்சுன்னு சொல்லலாம், ஒருத்தர் ப்ரோ பிளேயர்னு சொல்லலாம், அப்படி தான் இருக்குது. அவனுங்கள்லாம் அடித்து தார் மாற நவுத்தி கடைசியில் போனால் போயா அப்படின்னு ஒன்று வாங்குகிறோம். அதுக்காக எவ்வளோ நேரம் விளையாட வேண்டியது இருக்குது. டூல் பாக்ஸ் வாவ் ஏறாமட்டேடே டேடே, தப்பு பண்ணிட்டே செலா குட்டி குச்சி. ஆனால் நான் ஸ்கோப் போடுறது உங்களுக்கு தலை வலிக்கும்னு நான் எனக்கு தெரியும். அடப்பாய் டூல் பாக்ஸுக்கு வந்தவொடனே இப்படி பின்னாடி வர வச்சிட்டியாடா, டேய் விடமாட்டேடா, உனக்கு ஏன் கையால் தான்டா சங்கு. இப்போ வந்துட்டேன்டா, உன்னைத்தான் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன், உனக்கு எச்சாட் போட வந்து கொண்டிருக்கிறேன். எங்கே செலா குட்டி இருக்க, செலவட்டே எங்கே இருக்க? ஆஹா, அதோ போட்டுன்னு இருக்கிய ஸ்கோப்பே ஒழுங்காக மேலே போடு தலை, தலைக்கு வைக்கிறத விட்டு எங்கே வைக்கிற நீ? அவன் டீம்மேட்டு இருக்கானோ, இது படுறது உனக்கு காரில் போய் நிற்குதியா? நீலாம் அப்புறமா பார்த்துக்கிறா, எப்படியும் எங்கே இல்லை உனக்கு சாவே, அப்புறமா பார்த்துக்கிறவன. இதோ ஒன்று ஓடுது மேலே. இப்போ அவன் வெளியே வந்து தானே ஆகணும், ஹெல்ப் பண்ணுறதுக்கு வெளியே வந்து தானே ஆகணும். இருடாடே அதான் வந்துட்டா பார்த்தீங்களா, சொன்ன மாதிரியே எஸ்கே ஆச்சாட்டா. இப்போ நான் போட்டவன் எங்கே? டே யாரா பின்னாடியே, டே 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 அடையாடுறா, அவன் ஷார்ட் கன் வச்சு நடிக்கிறண்டா உன்னை. அவ்வளோதான்டா, ஜீரோலேருந்து ரீலோட் ஆகிறதுக்குள்ளே என்னை முச்சிடுவான் அவன். இந்த கன்னில் பிடிக்காத 2 kills வந்துச்சே. ஓ, அங்கே படிக்கிட்டான்டா இந்த 1 kill வந்துச்சு. யார்றாது டே, என் தலைவனை போட்டதுடே விடமாட்டா உன்னை, எங்கே இல்லைண்ணா உனக்கு சாவு. நடாவான் எஸ்கேஎஸ் வச்சு வச்சுங்கடறான். டேய் டே டேய், நான் ஜூம் பண்ணி வச்சுங்க கிடையா, என்னடா செலா குட்டி இப்படிலாம் அடிக்கக்கூடாது, நீ கேம் முழுங்க ஆட கற்றுனுவா போ. அந்த கன்னுக்கு இதுவே மேலன்ட்டு எந்த கன்னு எடுத்துக்கினா, ஏன்னா அவ்வளோ வெறுப்பேற்றி விட்டுச்சு போ லோட் பண்ணுற டைமு. ஏகே நம்ம ஃபேவரட் கன் ஏகே கிடச்சிச்சு, ஏகே கிடைச்சாலே நம்ம அந்த மேட்ச்சை போயா வாங்கிடுவோம். அது எனக்கு ஒரு ஃபேவரட்டான கன்னு ஏகே, அதனால் அந்த கன்னை எடுத்துக்கலாம். இந்த வீடியோவை நான் கட் பண்ணாமே தான் போட்டிருப்பேன், ஏன்னா நிறைய கில் வச்சுருப்பேன். அது மட்டும் இல்லாமல் டக்கு டக்குன்னு வந்துனே இருப்பானுங்க எனிமி, அதனால தான் ஃபாஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன் வீடியோவை. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ. இப்போ உள்ள ஏர் அதிகமாகவே இருக்குது, ஆனால் எஸ்எம்ஜி கன்று கூட ஒன்று கூட காணோம். என்ன பண்ண போகிறனோ மேட்ச் முடிகிற இருக்கும். ஆனால் இதை வச்சே நான் 16 பேர்லாம் போட்டுனா பாருங்கண்ணா, அவ்வளோ ஒரு நல்லதன். ஏகேவும் A94 அப்படின்னு சொல்ல மாட்டேன், A94 ஷார்ட் ரேஞ்சுக்கு நல்லா தான் அடிக்கும். ஏகே வேறு லெவல் கன்று ரெண்டுத்துக்குமே. வெளியே போய்க்கலாம், நான் லைவ் போடலான்னு லைவ் ட்ரை பண்ணேன்,
எவன் கண்ணு வச்சான்னு தெரில, ஓ லைவே ஒயுங்கா போல, பாதி பேர் வாய்ஸு கேட்கல, ஒன்றும் கேட்கல, நீலாம் ஏண்டா லைவ் போடுற அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, எங்கள் ஏரியாவில் டவரே இல்லை, எங்கள் ஏரியா வேறு காட்டு காட்டில் கிடைக்கலாங்காட்டியும் டவர் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, அதனால் நெட்டு ஸ்பீடாக போகல. இங்கே ஒரு செல்லாக்குட்டி வந்து ஒழிஞ்சு நிற்குது. டேடே க்ளோவெல்லாம் போடுறியாடா, டே நீ ப்ரோ பிளேயராடே, நீ ஒத்துக்கிறா உன்னை ப்ரோ பிளேயரா நீ. டேடே மேப்பில் என்ன அப்படி சுற்றி சுற்றி வரீங்க, டே தம்பி என்னப்பா ஆட்டோவில் இருந்து இறங்குறா, ஆட்டோக்கு எவ்வளோ சவாரி, சவாரி இட்டுன்னு போறியாண்ணா, இப்போ உன் டீம்மேட் வருவான்ல, இருடா இருடா வெயிட் பண்ணுறண்டா அவனுக்காக. அதுக்குள்ளே அவர் போட்டாரு, இங்கே தாண்டா இருக்கான் உன் டீம்மேட்டு, பார்த்துட்டுண்டா டே பார்த்துட்டேன், நீ எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன். இங்கே ஒரு ஆண்டி ஓடியாந்துச்சு போட்டாச்சு, ஆண்டி மோனர் ஓடையாருவே, இங்கே வீட்டுக்கு மேலே ஒரு தலைவி இருக்கா, தலைவியோ தலைவனோ இருக்காரு, போய் முடிச்சிடலாம். அட யாரா அது லாக்டவுன் பண்ணுதே, அடே 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 இதெல்லாம் அநியாயண்டா, எஸ்கே ஹெட் ஷாட், நம்ம தலையெல்லாம் அடிச்சிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஎம்பி வாவ், 4 மாதமாக கழிச்சு யூஎம்பி கழிச்சு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் 4 மாதம் கழிச்சு தான் வீடியோ போடுறேன், ஏன்னா வீடியோ போட்டே பல நாள் ஆகுதுன்னு கை கை ஊத்துறீங்க எல்லாம் கமெண்ட்டை, அதை நான் படித்தும் அந்த ஒரு வெறியால் தான் வீடியோ இன்றைக்கி போட்டேன். ஏன்னா சப்ஸ்கிரைபர் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி, அதாவது நம்ம என்ன ஸ்டைலில் சொல்லணும்னா, சப்ஸ்கிரைபர்களுக்காகவே நான், சப்ஸ்கிரைபராலே நான் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே ஒரு தலைவர் காரில் போயிட்டு இருக்கார், ஜீப்பு திடீ லேம்போ ஒன்றில் போகிறான் பார்த்தியா, டே டே சூப்பர்றா நீ, லாக்டவுன் அவங்ககிட்டையும் போய் சாகுறாரு நம்ம தலைவர், என்ன பண்ணுறது, நூப்புக்கிட்ட தான் இப்போலாம் அதிகமாக சாக வேண்டியதாக இருக்குது, யாரும் எல்லாருமே ப்ரோ பிளேயர்கிட்டயே சாவச்சிடலாம், ஆனால் இந்த நூப்புங்களை சாவிட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அது என்னன்னு தெரில. நூப்புங்களுக்கும் இப்போ பவர் ஆரம்பிச்சிச்சு. டேட்டே எப்படி சடன் பிரேக் போட்டேன் பார்த்தியா, டே கற்று விட்டிடா நீலாம், கிட்டவா வந்து போட்டு போயினே, கொளுத்திட்டேன்ல கொளுத்திட்டேனே, என்ன பண்ணுவேன், ஓடு ஓடு விடமாட்டனே, துரத்தி துரத்தி அடிப்பனே, போனது போனியே, போய் எங்கே போனியா, ஐயோ சிட் அண்ட் ஸ்டாண்ட் போடலான்னு பார்த்தா ஸ்டாண்ட் அண்ட் சிட் ஒர்க் ஆகுதே கடவுளே. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இப்போ சிட் அண்ட் ஸ்டாண்டு வேறு லெவலில் ஒர்க் ஆகுது, ஸ்டார்டிங்கில் தான் ஏதோ ஏனோ தானோன்ட்டு போய் நின்று சைடில் சுடும் போது இப்போது கொஞ்சம் அக்யூரசி கரெக்டாகிட்டாங்க. சார்ஜ் இல்லைன்னா சவுண்டு வருது என் ஃபோனில், உங்களுக்கு இது கேட்டுச்சான்னு தெரியல. ஹெட்ஷாட் இப்போ சூப்பராக இருக்குது, ஆட்டோ ஹெட்ஷாட்டு நான் அதிக கில் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணமே இந்த ஹெட்ஷாட் தான், சிட் அண்ட் ஸ்டாண்டு. அது இல்லைனா நான் ஒரு கில் பண்ணுறதே அதிசயம்தான், ஏன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சிட் அண்ட் ஸ்டாண்டில் ஒரு மாஸ்டர்னே சொல்லலாம் நான், ஏன்னா அவன் கொஞ்சம் எட்டி நின்றுன்னு எட்டி பார்த்தாலே அவன் காலி ஹெட்ஷாட், அவ்வளோதான், அந்த டைமிங்லேயே ஹெட்ஷாட் போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு வேறு எங்கே எனிமி, 7 பேர் போட்டாச்சு 8 நிமிஷத்துலேயே வீடியோ ஸ்டார்ட் ஆன, 8 நிமிஷத்தில் 7 வீடியோ, சி 7 வீடியோன்ற 7 கில்லு. நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம 4 பேர் வரும்னு பார்த்தா 3 பேர் தான் வந்திருக்கோம், ஆட்டோ மேட்ச்சு ஆஃப் பண்ணிட்டு தான் வந்தோம், நாங்கள் பெரிய ப்ரோ பிளேயரா, யாராக இருந்தாலும் நீங்கள் வாங்கடா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரியே நாங்கள் மேட்சையும் ஃபினிஷ் பண்ணோம், மேலே எவனோ இருக்காருன்னு சொல்கிறாரு எஸ்கே, யாருன்னா இருக்காங்களான்னு பார்த்துக்கலாம், யாருனா. ஆனால் இந்த மாதிரி இடத்துலேருந்து மேலே அடித்தாக்கா அசால்ட்டாக அவன் முச்சிருவான் நம்மளை, அதுக்காக இந்தமாரி இடத்துலேருந்து எனிமி ஷூட் பண்ணத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் தான் ப்ரோ பிளேயர்ஸோட ட்ரிக்ஸு, ப்ரோ பிளேயர் ஆகுவது எப்படி. இப்படிலாம் நிறைய பேர் வீடியோ போட்டாங்க, நம்ம கேமிங் தமிழனே வீடியோ போட்டார், நம்மளும் நம்மளுக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் சொல்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகும், 1 மாதம் கழிச்சு போகிறேன் நான். என்னப்பா உக்காந்து என்னப்பா பண்ணுற உக்காந்துனே, ஒரு சிட் அண்ட் ஸ்டாண்டா நடுவில் வந்து கற்றுட்டுனா, போட்டியா, ஓடு ஓடு விடாத விடாத விடாத, என்னடாவா ஐ, எனக்கு ஒரு கில் ஜோலி ஜோலி. க்ளோவால் யாரா போட்டது, டே டே யாரா க்ளோவாலாக போட்டது, உன்னை விட மாட்டேன்டா டே, நீ க்ளோவால் போட்டு மாட்டினியா, அடா யார் ராஜா, எப்படிடா எப்படி
கிரனேட்டுன்னு இப்போ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நம்பால் அதுக்குள்ளே முடிச்சிட்டாங்க, எஸ்கே அதுக்குள்ளே முடிச்சிட்டாரு. அதே தான் கிரனேட்டுன்னு தான் வந்துச்சு, கிரனேட்டை போட்டு சாவச்சிட்டாரு. நான் அதுக்காக தான் வேகமாக ஓடினேன் கில் எடுக்கணும்னு, முடியல. மறுபடியும் யாரா போட்டது, டேடே யாரான் அவன் ஆ ஸ்டக் ஆகிட்டா, அடா அடா அடாடா, நெட்டு சம ஸ்பீடாக போகுது இதில். இதெல்லாம் ஓசிக்கில் எடுத்துட்டாரு, இதெல்லாம் எடுக்காமல் இருந்தாருந்தோ. இதே தான் இது இருந்தால் அவனும் நம்மளை அசைக்க முடியாது. சிட் அண்ட் ஸ்டாண்டு ஜஸ்ட் அப்படியே செகண்ட்லேயே முடிச்சிடலாம். சிட் அண்ட் ஸ்டாண்ட் போட்டால் இங்கே பற்றியா ஒருத்தனுக்கு தைரியத்தை ரேங்க் மேட்ச்சில் ஏற நம்ம நேரம் போடுறான். டே நாங்கள் இருக்கிறோன்னு தெரியாமல் போட்டியா நீ, எறியே உங்களுக்கு என் கையால் தான் சாவு. வந்துட்டுண்டா டே, எவ்வளோ தைரியம் தான், நாங்கள் மேட்சில் இருக்குன்னு தெரிஞ்சு சம்ம நேரம் போடுவேன். இரு உன்னை எடுக்கவே விடாமல் காலி பண்ணுறேன்டா, இரு டே. ஒரு ஸ்குவாடே இருக்குது, நீங்களாம் ஒன்றா சப்பாடா டே, போனடா போனடா வேஸ்ட்டா நீங்களாம். அவ்வளோதான், ஒருத்த நாக்டவுனே இப்போ அவனை முடிச்சிடணும், முடிச்சாச்சு. இன்னொருத்த நாக்டவுன் பண்ணிட்டாங்க வேறு யாரோ. ஏ பத்துனு போனியா நீ, அடா போவி நாக்டவுன் ஆச்சுன்னு சுட்டா கில்லு வருது பார்த்தியா நம்மளுக்கு. இங்கே ஒருத்தர் இருக்காரு பார்த்தியாவா, தலையார் கற்றுக்கவ சிட் அண்ட் ஸ்டாண்ட். இது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு ட்ரிக்கு, ப்ரோ பிளேயர் ஆகிறதுக்கும் ரேங்க் மேட்ச் வின் பண்ணுறதுக்கும் எல்லா மேட்சும் வின் பண்ணுறதுக்கும் இந்த ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். எல்லோரும் அதை கற்றுக்குவீங்க, கற்றுக்குன்னு எனக்கு ஆப்போசிட்லேயே வந்து எனக்கே போட்டுருவீங்க, அதுவும் தெரியும். இருந்தாலும் அதை சொல்லித்தானே ஆகணும், சப்ஸ்கிரைபராச்சே சொல்லித்தான் ஆக வேண்டும். செகண்ட் லெவல் ஹெல்மெட்லாம் வச்சுருக்கான், ட்ராகனாகவும் வச்சுருக்கான். நம்மளுக்கு ட்ராகனாகவா ஏகேவான்னு பார்த்தா, ஏகேக்கு 4i ஸ்கோப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் ஏகேவை தான் எடுப்பேன். ஏன்னா அதுதான் நல்ல கண், நல்ல கண் இல்லை எனக்கு பிடிச்ச கண். வேற எங்கடா இருக்கீங்க எனிமீஸ், கமான் கமான். எவனும் இருக்கானே, இருக்கான் இருக்கான் பார்த்துட்டேனே. இரா சிக்கன் ஸ்டாண்ட் போடுறேன், அவ்வளோதான். போச், எப்படித்தான் போட வேண்டும், இப்படி போட்டால் நீங்கள் ஈஸியாக ஹெட்ஷாட் அதிகமாக போடலாம். இப்போ இவன் டீம்மேட் இங்கே ஒருத்தர் இருக்கணுமே, தோகுறாரு. டடே டடே எங்கள் ஆளே முடிச்சிருவாங்கடா டே, உங்களை நான் அடி தள்ளுறேன், எங்கள் ஆளே டீம்மேட்டே முடிச்சிருவாங்கடா. சொல்லல முஸ்தார் பத்தியா, விஷால், விஷால் ஒரு நம்ம புது ஃப்ரெண்டு கேமில், ரொம்ப நாளாக நம்மளுக்கு ரிக்வெஸ்ட் குத்து குத்து பார்த்தாரு, நான் ரிஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணினே இருந்தேன். அட என்னடா அது இவர் குத்துட்டே இருக்காரு நம்ம மேலே அவ்வளோ ஒரு பாசமானு அக்செப்ட் பண்ணிட்டேன். நம்மளால் எழுத்துக்கள்லாம் போடுறாரு, அவர் வேறு ஊரில் இருக்காரு, அதனால் இப்போ அவ்வளோ வீடியோ போடுறாரா என்னன்னு தெரியல ஒரு சேனலில். யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே ஃப்ரீ ஃபயர் தமிழ் ட்ரிக்ஸ் ட்ரிக்ஸ் தம் ட்ரிக்ஸ் அண்ட் தமிழ் அவர் தான் அது. அவர் எப்படா உங்களெல்லாம் ஆடுறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த கேமை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே எஸ்கே தான். நான் வேறு ஒருத்தர் ஃபோனில் வாங்கி வாங்கி கேம் ஆடிட்டு இருப்பேன், அதனால தான் நான் இவ்வளோ கொஞ்சம் ரெண்டரை மாதத்துலேயே நல்லா ஆடுறேன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆடிட்டு எடே என்னடா எப்பட்றா போட்டேன், எங்கடா உனக்கு மட்டும் தெரிஞ்சானுங்க கண்ணுக்கு. நானும் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்க்குறேன் இந்த ஃப்ரீ ஃபயரில், ஒன்று நடக்காது போலையே. குளோபால் தான் முக்கியம், முக்கியமாக ப்ரோ பிளேயர் ஆகுவதற்கு குளோபால் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஒரு மினிமம் ஒரு மேட்ச்சுக்கு ஒரு ரெண்டு குளோவால் ஒரு குளோவாச்சு இருக்கணும், அப்போ தான் நீங்கள் மேட்ச்சு வின் பண்ண முடியும். அது இல்லைன்னா அசால்ட்டாக ஆப்போனன்ட் முடிச்சுட்டு போயினே இருந்துருவான். நம்ம எஸ்கே வேறு போயிட்டே இருக்காரு தைரியமாக, அவர் பின்னாடியே நம்மளும் போயிட்டே இருக்கலாம். ஏன்னா எல்லாம் சர்வே பண்ணின்னு ஒரு மூலையில் இருக்கோம், அவனை பிடிச்சி பொழந்து கட்ட போகிறேன். இப்போ தான் அந்த ஒரு டைம் கிளைமேக்ஸ் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறது. யார் யாரெல்லாம் கிளைமேக்ஸ்க்கு காத்துன்னு இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட். இப்போ இன்னும் எத்தனை, நாலு பேர் இருக்காங்க, நாலு பேரில் நான் மட்டுமே மூணு பேர் சோலோ வர்சஸ் ஸ்குவாட் தம்ப்னெயில் வச்சுனேன். அதை இப்போ நிரூபிக்க டைம் வந்துடுச்சே வந்துடுச்சே வந்துடுச்சே. எங்கடா இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க, எங்கே இருக்கீங்க,
சீக்கிரமாக வந்து என்கிட்ட வந்து செத்துருங்க. ஓகே ஓகே, என்கிட்ட வந்து செத்துடணும். இங்கே எதனா வீட்டில் இருக்கீங்களா? இங்கே தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இல்லையா? ஓ, இங்கே காணோம். இல்லை இல்லை, வீட்டுக்குள்ளே இல்லைப்பா, போகலாம்ப்பா. ஐ எம்பி ஃபார்ட்டி மேட்சே முடிய போது எம்பி ஃபார்ட்டி எத்தனை நாளாக பண்ண போகிறேன்னு கேட்டீங்களா? இப்போ தானே இந்த கில்லுலாம் எடுக்க வேண்டியதுக்கு எம்பி ஃபார்ட்டி தானே முக்கியமாக காரணம். டே யார்றான் அவன், அவனை கில் பண்ண போது நடுவில் வந்துட்டேன். சை, போடா ஓரம் போடா. இதோ ஒருத்தர் வராரு. நம்பர் ஒன்று முடிஞ்சிச்சு, இப்போ நம்பர் டூ. இது நம்ம இன்னொருத்த எங்களா இருக்கான்னு பார்த்தா இது ஒன்று புதாரில் ஒன்றுனுக்குது. டேடே, லாஸ்ட் நேரத்தில் புதாரில் ஒன்றுனுக்குற. டே, இதே தான் இதே தான். ஐ போயா 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 யோயா போயா வாங்கியாச்சு. பத்தியா குளோபல் போட முடியலான்னு பார்க்குறீங்களா? என்னை யாராலையும் அழிக்க முடியாது, யாராலையும் அழிக்க முடியாது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. அப்புறம் நம்ம டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுங்கள். பாய் பாய், சி யூ உமா, பாய்.